வணக்கம். 40 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன வடிகால் வாய்க்காலை கண்டுபிடித்து தூர்வாரும் இளைஞர்கள் பலரும் பாராட்டு. கடலூர் மாவட்டம் சேதுதுப்பு அருகே உள்ளது துறிஞ்சிக்குலை ஊராட்சி. இந்த ஊராட்சியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்காலை ஊராட்சி மன்றத்தின் மூலம் கிராம இளைஞர்கள் கண்டுபிடித்தனர். பிறகு 70க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து அதனை தூர்வாரி வருகின்றனர். தகவலை கேள்வியிட்ட புவனகிரி மேற்கு ஒன்றிய அதிமுக கழக செயலாளரும் புவனகிரி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவருமான சி என் சிவபிரகாசம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கிராமத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார். புவனகிரி வட்டார வளர்ச்சி அதிகாரி சக்தி இளைஞர்களை பாராட்டியதுடன் துறிஞ்சிக்குலை ஊராட்சி சிறப்பு ஊராட்சியாக மாற்றும் முயற்சியில் கிராம தூய்மை, மரக்கன்று நடுதல், பூங்காக்கள் அமைத்தல், நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இறங்கியுள்ள இளைஞர்களை பாராட்டி தமிழக அரசின் அனைத்து உதவிகளையும் விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது அதிமுக நிர்வாகி ஜெயசீலன், ஊராட்சி மன்ற தலைவர் மயில்வேல், ஒன்றிய கவுன்சிலர்கள் மற்றும் சபரி பிரகாஷ் என பலரும் உடனிருந்தனர். ஒன்றிணைந்து அந்த வாய்க்காலை மீட்டெடுப்போம் என்கிற ஒரு சட்ட ரீதியாக, அலுவல் ரீதியாக எல்லாருடைய பர்மிஷனோடு நாங்கள் இந்த வேலையை எடுத்து செஞ்சிட்ருக்கோம். ஆரம்பத்தில் நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஊருடைய நன்மைக்காக தானே நம்முடைய மாணவர்கள் நம்முடைய ஊர் இளைஞர்கள் செய்கிறாங்க, அவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் தனிப்பட்ட முறையில் அப்படின்ற ரீதியில் செஞ்சுருக்காங்க. அதே சமயத்தில் எங்கள் ஊர் தலைவர், கிளர்க்கு, மற்ற இப்போ சேர்மன், ஒன்றிய பெருந்தலைவர் எல்லாருமே எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் எந்த விதத்தில் ஆதரவு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் பொதுமக்களும் அவங்களாம் எங்களுக்கு ஒத்துழைப்பாங்களா அப்படின்னு நாங்கள் வந்து சந்தேகத்தோடு இருந்தோம். ஆனால் எங்கள் நாங்கள் செஞ்சுருக்கக்கூடிய பணிகளை பார்த்து நிச்சயமாக அவங்க ஊரை வந்து சீரமைச்சு நல்லபடியாக திரும்ப ஒரு நல்ல கட்டமைப்பு வசதியோடு முடிச்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கைகளை எங்களுக்கு தொடர்ந்து அவங்க ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். துறிஞ்சிக்குலை கிராமத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் பசங்க யாரும் வெளியில் போகாமல் வேலைக்கு போகிறவங்க படிக்கிறவங்கெல்லாம் ஊரில் இருக்கிறாங்க. இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஊருடைய முன்னேற்றத்திற்காக என்ன செய்யலான்னு ஒரு கூட்டம் போட்டு பேசும்போது இளைஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற முதல்ல ஆக்கிரமிப்புகள் அகற்றணும், அதுக்கப்புறம் வடிகால் வாய்க்கால் தூர்வாரணும், அதுக்கப்புறம் ஒரு நூலகம் அமைக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏற்கனவே ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது, அது மக்கள் இப்போ படித்த இளைஞர்கள் அவங்க வேலைக்காகவும் மேற்கொண்டு படிப்பில் நல்ல அறிவை வளர்த்துறதுக்காகவும் ஒரு நூலகம் ஒன்று அமைக்கலாம்னு இருக்கிறோம். அதுக்கடுத்து குளத்துக்கும் பக்கத்தில் ஒரு இடம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தது, அந்த இடத்த அகற்றிட்டு இப்போ ஒரு பூங்கா ஒன்று அமைக்கிறத முதல்கட்ட வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கடுத்து இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராக மாணவர் தயாராகும் விதமாக ஏற்கனவே அம்பேத்கர் படிப்பகன் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த வந்து இன்னும் தூய்மைப்படுத்தி அதில் நிறையா உள்கட்டமைப்பு வசதிகள் செஞ்சு அதில் புத்தகங்கள், அப்புறம் அந்த தினசரி பத்திரிகைகள், வார இதழ்கள்லாம் இதெல்லாம் வர வச்சு வச்சு போட்டித் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் விதமாகவும் அரசு பணிகளுக்கு மாணவர்கள் தயாராகும் விதமாகவும் அதை ஒரு பயிற்சி மையமாக அமைக்கிறதுக்காக இளைஞர்கள் அங்கே முடிவெடுத்திருக்கோம். இது சார்பாக ஊரில் உள்ள படித்த இளைஞர்கள், வேலையில் உள்ளவர்கள், அரசு அதிகாரிகள், அரசு ஆசிரியர்கள் அவர் அனைவரும் கேட்டுள்ளோம். அவர்களும் அவருடைய நிதி உதவியையும் பொருளுதவியும் தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஊர் முன்னேற்றத்திற்காக இன்னும் ஒரு இனிவரும் காலங்களில் பொது ஆக்கிரமிப்புகள், புறம்போக்கு ஆக்கிரமிப்புகள் மற்ற அனைத்து விஷயங்களுக்காகவும் இளைஞர்கள் உறுதுணையோடு இருந்து ஊரை முன்னேற்றவும் இளைஞர்களுக்கு அரசு வேலையும் மற்றும் மேற்படி அவர்களுடைய விருப்பத்திற்காக எந்தெந்த துறையில் அவருடைய விருப்பம் இருக்கிறதோ அந்த துறைகளில் அவர்கள் சாதிக்கவும் இளைஞர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊர் முன்னேற்றத்துக்காகவும் இளைஞருடைய வாழ்வின் வழிகாட்டியாகவும் இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது எங்கள் ஊருடைய குளத்தை சுற்றி குளத்தை தூர்வாதற்காக அரசு அதிகாரியிடம் மனு கொடுத்துள்ளோம். அவர்கள் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி உறுதியில் இருக்கிறார்கள். அது குளத்தை சுற்றி மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கவும் சிறுவர்களுக்கான பூங்கா அமைக்கவும் இளைஞர்களாக நாங்கள் முடிவெடுத்து அதற்கான ஆரம்பகட்ட பணிகளை செய்துள்ளோம். அது விரைவில் அனைத்து மரக்கன்றுகள் நட்டு பசுமையான சூழல் உருவாக்க நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம்.